ஐம்பது ஆண்டு காலமாக மக்கள் பணியில் தங்களை அர்ப்பணித்துள்ள இயக்கம் அதிமுக என்று தமிழகத்தில் அதிக நாட்கள் ஆட்சி செய்த இயக்கமும் அதிமுக தான் என்றும் எம்பி குமார் பெருமிதம் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சி 6வது வார்டுக்குட்பட்ட அண்ணா நகரில் மறைந்த தமிழக முதல்வர்கள் எம்ஜிஆர் 104வது பிறந்தநாள், ஜெயலலிதா 73வது பிறந்தநாள் மற்றும் அதிமுக 50வது பொன் விழாவை முன்னிட்டு நினைவு சிலை திறப்பு மற்றும் கட்சி சின்னத்துடன் கூடிய கொடிமரத்தில் கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர செயலாளர் பவுன் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் மக்களவை உறுப்பினருமான ப. குமார், மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் ஆர். சந்திரசேகர் ஆகியோருக்கு மாரியம்மன் கோயில் பகுதியில் 6வது கிளைக்கழகம் சார்பில் பேண்டு வாத்தியங்களுடன் பட்டாசு வெடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு கட்சியினர் நிகழ்விடத்துக்கு சென்றனர். அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 15 அடி உயர இரட்டை இலை கட் அவுட் அருகே இருந்து கட்சியினர் நிகழ்விடத்திற்கு நடந்து சென்றனர். அதிமுக 50வது பொன் விழாவை முன்னிட்டு நினைவு சிலையாக இரட்டை இலையினை கைகளில் ஏந்திய விவசாயிகள் சிலையினை மாவட்ட செயலாளர் ப. குமார், சட்டப்பேரவை உறுப்பினர் ஆர். சந்திரசேகர் ஆகியோர் திறந்து வைத்து கட்சி சின்னத்துடன் கூடிய கொடி மரத்தில் கட்சி கொடியினையும் ஏற்றி வைத்தனர். அப்போது பேசிய ப. குமார், 50 ஆண்டு காலமாக மக்கள் பணியில் தங்களை அர்ப்பணித்துள்ள இயக்கம் அதிமுக என்றும் தமிழகத்தில் அதிக நாட்கள் ஆட்சி செய்த இயக்கமும் அதிமுக தான் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இன்றைய தினம் 50வது ஆண்டை தொடுகின்ற நேரத்தில் இந்த 50 ஆண்டு காலமாக மக்கள் பணிக்காக தங்களை அர்ப்பணித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல்வேறு நிகழ்வுகள், அதேபோல் கடந்த காலங்களில் இன்றைய தினம் வரை நம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த, அதிக நாட்கள் ஆட்சி செய்த, அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கே தெரியும். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com